ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಚ ಗುರು ಶುಗ್ರ ಶನಿಭ್ಯಜ್ರಾಗವೇ ಕೇತವೇ ನಮಃ. ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಗಣಪತಿ ನಮಃ. ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮಃ. ಓಂ ಶ್ರೀ ನವಗ್ರಹ ದೇವತಾಭ್ಯೋ ನಮಃ. ಇಂದ್ರ 4 அக்டோபர் 2016 செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் 18 இன்றைய ராசி பலன் மேஷராசி. அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உழைப்பின் மூலம் அனைத்து விதமான ஆதாயங்களையும் பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். ரிஷபராசி அன்பர்களே, இன்று வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழிலில் மேன்மை அடைவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன். மிதுன ராசி அன்பர்களே, இன்று தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன், புதன். கடகராசி அன்பர்களே, இன்று சொத்து, வீடு, மனை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், குரு. சிம்மராசி அன்பர்களே, இன்று தைரியம் அதிகரிக்கும். சிறிது பிடிவாத குணத்தை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எடுத்த முயற்சிகளில் அதிக சிரத்தையுடன் முயற்சி செய்தால் அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன், புதன், குரு. கன்னிராசி அன்பர்களே, இன்று தந்தையார் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும். பெற்றோர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும். தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் அதிகமான லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன், புதன், குரு. துலாராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக இழுத்து வந்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலிடம் அதிகப்படியான சலுகைகளை கொடுக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று விரயஸ்தானத்தில் உலவும் சந்திரனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். தூரதேசத்திலிருந்து இனிமையான செய்தி ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த காரிய தடைகள் அகலும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய், குரு. தனுசு ராசி அன்பர்களே, இன்று லாபம் அதிகரிக்கும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். வாழ்க்கை துணையிலிருந்து வந்த கசப்புணர்வுகள் மாறும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய், குரு. மகர ராசி அன்பர்களே, இன்று தொழிலில் புது புது யுக்திகளை கடைபிடித்து லாபங்களை அள்ளுவீர்கள். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சனி, சுக்கிரன். கும்பராசி அன்பர்களே, இன்று வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவை. எந்த ஒரு விஷயமானாலும் அதை ஆலோசனை செய்து செய்வது நன்மை தரும். உங்களுக்கு அனுகூலமான விஷயங்களை சக ஊழியர்கள் செய்வார்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு, சுக்கிரன். மீனராசி அன்பர்களே, இன்று ஆடைகள்,
வாங்குவீர்கள், புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவை, வாக்குகள் கொடுப்பதற்கு முன் ஜாக்கிரதையாக கொடுக்கவும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஓரைகள் குரு செவ்வாய். இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம். இப்போது நேற்றைய ஜோதிட செய்தியினுடைய தொடர்ச்சி இன்றைய ஜோதிட செய்தி. கர்மா, அதை பற்றி நாம் நேற்றுக்கு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு வந்து ராகு திசை நடக்குது, அவருக்கு வந்து ராகு திசை நடக்கிறதுனால அவருக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும், எந்தெந்த மாதிரியான ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்கும். இப்போ ஒருத்தருக்கு கேது திசை நடக்குது, அவருக்கு எந்தெந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், எந்த கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அந்த பலா பலன்கள் வந்து மாறும். இப்போது ஒரே வீட்டில் இருப்பாங்க, அண்ணா தம்பியாக இருப்பாங்க, ஆனால் ரெண்டு பேருக்குமே ராகு திசை நடக்கும். அண்ணாவுக்கு ஒரு விதமான பலன்களும் தம்பிக்கு ஒரு விதமான பலன்களும் நடந்துட்டுருக்கும். ஆனால் ரெண்டு பேருக்குமே ராகு திசை நடக்குது, அதனால் ரெண்டு பேரும் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லிடுவாங்க. ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் நாம் எடுத்து வைத்து கொண்டு அவருக்கு கர்மாவினுடைய அளவு எவ்வளவு இருக்கிறது. இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கும்ப லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவருடைய லக்ன பாதசாரம் சதயம், ஐந்தாம் இடமான மிதுன ராசியில் ராகு இருக்கிறார், ராகுவினுடைய பாதசாரம் திருவாதிரை. இப்போது இந்த மனிதருக்கு ராகு திசை நடந்ததுன்னா அந்த ராகு திசை இவருக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ராகு திசையாகத்தான் இருக்கும். ராகு திசையில் இவருக்கு எந்த விதமான கெடுதலான பலன்களும் வராது. பொத்தாம் பொதுவாக உங்களுக்கு ராகு ஐந்தாம் இடத்துல இருந்தால் அது ஒரு பிரச்சனை, லக்னத்தில் ராகு இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை, லக்னத்தில் கேது இருந்தால் அப்படின்னு ஒரு பொதுவாக நாம் எந்த ஒரு முடிவுக்கும் நாம் வரவே கூடாது. இப்போது பொதுவான ஒரு பரிகாரம் நான் சொல்லிடுறேன். என்ன, யாருக்கெல்லாம் பொதுவான பரிகாரம் அப்படின்னா, கர்மாவினுடைய அளவு யார் யாருக்கு இருக்கிறதோ, கர்மாவினுடைய கர்மாவின் மூலமாக யார் யாருக்கெல்லாம் கெடுதலான பலன்கள் ஏற்படுகிறதோ. இப்போ வந்து ராகு திசை நடந்தாலும் சரி, கேது திசை நடந்தாலும் சரி, சனி திசை நடந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே பொதுவாக செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, முன்னோர்கள் வழிபாடு. நான் ஏற்கனவே போன வாரத்தில் நான் சொன்ன மாதிரி முன்னோர்கள் வழிபாடு, எந்த மாதிரியான முன்னோர்கள் வழிபாடு, வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, அப்புறம் அமாவாசை, இந்த ஐந்து நாட்களும் முன்னோர்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ எந்த மாதிரியான வழிபாடு அப்படின்னா, முன்னோர்களுடைய ஃபோட்டோ முன்னாடி ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் தண்ணீரும் வச்சுண்டு அந்த பாலை நீங்கள் முன்னோர்களை வழிபட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு விடலாம். இதுதான் வந்து ஒரு மிகச்சிறந்த எளிமையான முன்னோர்கள் வழிபாடு. அப்புறம் காக்கைக்கு வந்து சாதம் வைத்து வழிபடலாம், இதுவும் வந்து ஒரு முன்னோர்கள் வழிபாட்டில் ஒரு பரிகாரம் தான். அப்புறம் பசுவிற்கு உணவு கொடுப்பது, பசுவிற்கு பசுவை வந்து காப்பாற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னோர்கள் வழிபாடாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பரிகாரங்களுமே தாயார் தகப்பனார் இல்லாதவர்களும் செய்யலாம், தாயார் தகப்பனார் இருப்பவர்களும் செய்யலாம். இது எல்லாமே முன்னோர்களை வழிபடுவதான பரிகாரங்கள். இப்போ ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குது. இப்போ நான் வந்து இப்போ நான் சொன்ன பரிகாரம் வந்து ராகு திசை, கேதிசை, சனி திசை, மூன்று பேருக்குமான பொதுவான பரிகாரம். இப்போ ஒருத்தருக்கு ராகு திசை மட்டும் நடக்குது அப்படின்னா, அவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அவங்களால என்னைக்கு முடியுதோ அன்றைக்கலாம் எலும்பிச்சை பழத்தில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வரலாம். விளக்கு ஏற்றி வச்சுட்டு வழிபாட்டுட்டு வந்தோம்னா அது ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும். யாருக்கெல்லாம் கேது திசை நடக்கிறதோ அவங்க அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தினமும் அருகம்புல் கொடுப்பது. சப்போஸ் எனக்கு வந்து என்னால் கோயிலுக்கு போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளருக்கு விநாயகருக்கு தினமும் அருகம்புல்லை அர்ப்பணம் செய்யலாம். இது வந்து ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும். யாருக்கெல்லாம் சனி திசை நடக்கிறதோ அவங்க அவங்க
அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளு எண்ணெய் விளக்கு தன்கையால் ஏற்ற வேண்டும். இப்போ எனக்காக வேற, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் தான் மருந்து சாப்பிடணும். அப்படிங்கும் போது யார் யாருக்கு சனி திசை நடக்கிறதோ அவங்க தான் போய் பரிகாரம் செய்ய வேண்டுமே தவிர வேறு யாரும் பரிகாரம் செய்யக்கூடாது. அப்புறம் சனிக்கிழமை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு பெரிய பரிகாரம். அதே போன்று இந்த பரிகாரத்தை ஏழரை சனி நடப்பவர்கள், ஏழரை சனி நடப்புறவங்கன்னா யாரு, துலாராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, அப்புறம் மேஷராசி அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க, ரிஷபராசி கண்டச்சனி நடக்கிறவங்க, சிம்மராசி அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்க, அவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதை தவிர காக்கைக்கு அன்னமிடுவது, பசுவிற்கு உணவு கொடுப்பது, பசுவிற்கு பழம் வாங்கி கொடுப்பது, இது போன்ற விஷயங்களையும் செய்யலாம். நல்லபடியாக இந்த பரிகாரத்தை நாம் செய்து வாழ்வில் முன்னேறலாம். நாளைக்கு நாம் நாளைய ராசிபலனோடும் விசேஷமான ஒரு ஜோதிட செய்தியினுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.